தொழில் நேர்மை உள்ளவன் தான் உண்மையான ஹீரோ. ஒரு வேலையை தப்பாக செஞ்சிட்டா அந்த தப்பை திருத்திக்கிற வரைக்கும் அவன் தூங்கக்கூடாது. அதான் ஹீரோயிசம். செய்கிற தொழிலை தப்பாக செய்கிறவன் பணத்துக்கு சமம். அளவுக்கு அதிகமாக சொதப்பலாக படத்தை எடுத்துட்டு இது மக்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கும்னு நினச்சோன்னா அது அசிங்கம். சில சொதப்பலான படமும் ஹிட் ஆகிருக்கு. அதுக்காக சினிமாவில் சொதப்புறதெல்லாம் சகதம்னு நினைக்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். எப்படி ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வேலையை சொதப்பக்கூடாதோ அதே மாதிரி தாங்க ஒரு சினிமா டைரக்டரும். அதனால தாங்க என் ரெண்டாவது படத்தை ரிலீஸ் பண்ணல. என்ன எக்கச்சக்க சொதப்பல். என் படத்தோட ஓப்பனிங் சீன் இது. சன்லைட் இருந்துச்சு, கரண்ட் இருந்துச்சு, விஷுவலும் பிரைட்டாக இருந்துச்சு. என் படத்தோட கிளைமேக்ஸ் சன்லைட்டும் ஊற்றிக்கிச்சு, கரண்ட்டும் ஊற்றிக்கிச்சு, கிளைமேக்ஸும் ஊற்றிக்கிச்சு. ஒரு படத்துக்கு ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இந்த படத்துலேயும் கற்றுக்கிட்டது என்னென்னா, கதைக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ண முடியணும், அப்படி இல்லைன்னா பட்ஜெட் கேற்ற மாதிரி கதை எழுத தெரியணும். இதுதான் என் படத்தோட ஃபோட்டோ ஆல்பம். நிறைய கேரக்டர், பீச் ஹவுஸ், சேசிங் சீன் இதெல்லாம் வச்சு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் ரேஞ்சில் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு குறும்படத்தில் குறும்படம் தான் எடுக்கணும். ஃபீச்சர் ஃபிலிம்லாம் ட்ரை பண்ணால் காந்தி தாத்தா எகிரிடும். ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டி, காரு, பீச் ஹவுஸு, ஹீரோயின், நிறைய ஆளுங்க, இந்த மாதிரிலாம் வச்சு படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது 60,000 ஒரு 1,00,000 வரைக்கும் செலவாகும். அதை ரெடி பண்ண முடியலனா ரொம்ப கேவலமான நிலைமைக்கு போக வேண்டி வரும். எவ்வளோ கேவலம்னா இந்த நீங்களே பாருங்கள். ஏன் கையந்தி போனெலாம் சாப்பிட மாட்டிங்களோ, பெரிய ஜமீன் பரம்பரை. வேண்டாம் மச்சி, நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற. இப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் நாளிலேருந்து நான் ஷூட்டிங் வரல. என்ன கையந்தி போன் வேணாம், அவ்வளோதானே. பக்கத்தில் தான் தலப்பாக்கிட்டு இருக்கு, அங்கே போய் சாப்பிடு. நாளைக்கும் அங்கே தான் சாப்பிடணும். ஷூட்டிங்லாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. கேமரா ஆஃப் பண்ணுங்கடா. சில விஷயங்களை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ டைப்பில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி குரூப்பாக நடந்து வர்றதுக்கு உண்மையிலே ஹீரோ மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி நடக்க தெரிஞ்ச ஆட்கள் வரணும், இல்லை நடிக்க தெரியணும். இந்த மாதிரி யார் வேணாலும் நடிச்சிடலாம் நடந்துடலாம்னு நினச்சோன்னா அது தப்பு. என் படத்தில் அந்த தப்பு தான் பண்ணேன். இப்போ இந்த சீன் பாருங்களேன். ஹீரோ மாதிரி நடந்து வர சொன்னால் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேயில் மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி நடந்து வராங்க. நடிகர்கள் ரொம்ப முக்கியம். அவங்க தான் ஒரு கதாபாத்திரத்தை முழுசாக வெளில கொண்டு வருவாங்க. ஒன்று ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை புதுசாக கூட்டு வர நடிகர்களை ஒரு 4 ரிஹர்சல் கொடுத்து அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டுவாங்க. நீங்கள் பாட்டு கேமரா ரோல் பண்ண விட்டு அவங்கள நடி நடி டார்ச்சர் பண்ணால் அவங்களால ஒரே நாளில் கமலா மாற முடியாது. ஆக்ஷன் சார், ஃபோன் எடுங்க. ஆன் பண்ணிடுங்க ஃபோனை. ஆக்ஷன் எடுங்க. ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணாமே ஹலோ சொல்லுவீங்க. டேய் ஆக்ஷன் ரா. ஹலோ, எங்கே பேசுகிறேன்? ஒரு லைன் தான்டா டயலாகு. கட். இதுக்கு எத்தனை டேக்கடா வாங்குவீங்க? ஆக்ஷன் சில மாதிரி உட்காராத, அங்க எங்க திரும்பு. அதுக்கு ஏன் அப்படி வரிக்கிற? ஆக்ஷன் நம்ம ஒன்னோர் போங்க. சின்ன வயசு இந்த ஊர்ல, சாரி, வார்த்தை வேகமா வந்து
அப்படியே போறாங்க. இல்லை சார், எங்கள் அப்பா பார்த்து கேன போய் மாதிரி இருக்கேன். வாட் பிளான்ஸ் முட்டா மாதிரி? வாட் பிளான்ஸ்? என்னம்மா மடத்தனமாக பேசுகிற? கண்ணெல்லாம் தம்பிங்க, பெரிய மனுஷன் மாதிரி சாஞ்சு உட்காருங்க. ரொம்ப சாயாதீங்க. ரொம்ப சாயிங்க. ஆனால் போவேன், என்ன பாரு முடிஞ்ச பண்ண. இன்னொட்டே போகணும். என்ன ட்ரை பண்றீங்க? உங்களை திட்டாரு, கண்ணாவனா திட்டாரு, நீல நடிக்க வந்து ரோசம் இல்ல மான இல்ல திட்டாருண்ணா. உங்களா கோவப்படுங்க. கோமா கோமா எக்ஸ்பிரஷன் வேணும். இவர் தான் எங்க படத்துல ப்ரொடியூசர் நடிச்சவர் இவரை நடிக்க வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். அடுத்த படம் சூப்பராக பண்ணிடலாம் சார். ஓ, அடுத்த படம் வரியா? நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஷார்ட் பாருங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ண வசதியாக இருக்கும். உங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் தலைவலி. இந்த ஷார்ட் நடுவில் ஒரு நாய் வந்தது, அது யாரோட தப்பு? இந்த லைட்டிங் பார்த்தவங்க தப்பா, கேமராமேன் தப்பா, நடிச்சுட்டு இருந்தவங்க தப்பா, இல்லை அந்த நாயோட தான் தப்பா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அது அந்த நாயோட தப்பு இல்லைங்க, அது இந்த நாயோட தப்பு. ஒரு படம் தோல்வி அடைய 1000 காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு 1000 பேர் காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் முழு பொறுப்பே இருக்க வேண்டிய ஆள் அந்த படத்தோட டைரக்டர் தான். ஏன்னா கிடைச்ச எல்லா திறமையும் ஒழுங்காக பயன்படுத்தாதது டைரக்டரோடது. ஆனால் அதே படம் வெற்றி அடைஞ்சால் அதுக்கு காரணம் ஒரு டீம் ஒர்க். என்னடா டைரக்ஷனை பற்றி ரொம்ப பேசுகிறானே, திமிருன்னு நினைக்காதீங்க. எனக்கு இன்னும் கூட ஒரு படம் எப்படி எடுக்கிறதுன்னு முழுசாக தெரியாது. டைரக்ஷன் என்ன சிலபஸாக இருக்குது, படிச்சுட்டு வந்து பாஸ் பண்ணேன். ஒரு படம் எடுத்தேன், சொதப்பினேன், அதான் அப்ரூவராக மாறிட்டேன்.